இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோக்களெல்லாம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய புதிய வீடியோக்களை பார்க்கணும்னா நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ உங்களுக்கு என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்க முடியும். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கணுங்கிறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால் உங்களுடைய சப்போர்ட்கள் எனக்கு கொடுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இயற்கையான கொசு விரட்டி ஏதாவது இருக்குதா அப்படின்னு தான். என்ன காரணம்னா, இன்றைக்கி நிறைய கொசு மருந்துகள் பயன்படுத்துனதுனாலேயே நிறைய மக்கள் நோய்களுக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் அந்த கொசு மருந்துடைய பாதிப்பு என்ன, அந்த கெமிக்கலுடைய பாதிப்பு என்னன்னு தெரியாமல் அது பயன்படுத்துகிறாங்க. கொசு விரட்டினா போதுன்னு உண்மைதான், கொசு இறந்துடும். ஆனால் அதோடு சேர்ந்து நமக்கு நிறைய நுரையீரல் சம்மந்தப்பட்ட, சுவாச சம்மந்தப்பட்ட, மூக்கு சம்மந்தப்பட்ட நிறைய நோய்கள் வர்றதுக்கு அதுவே ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருது. அப்போது அந்த மாதிரி கெமிக்கல்கள் பயன்படுத்தாமல் இயற்கையான கொசு மருந்துகள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நொச்சி, நிலவேம்பு, வேம்பு, ஆடுதொடா இந்த மாதிரி இலைகளை போட்டு கொளுத்துவாங்க. அப்போ அவங்க ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. அப்போ இதை பயன்படுத்தும் போது கொசுவும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு ரெண்டு பிரச்சனை என்னென்னா, நாமளும் ஆரோக்கிய குறைபாடு நிறைய வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிற கொசு வெரைட்டிகளும் பார்த்திங்கன்னா கெமிக்கலாக இருக்குது, 100% கெமிக்கலாக இருக்குது. இது நம்மளுடைய உடல்நலத்தை ரொம்ப பாதிக்கும். அப்போ நான் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது, தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் 100% மூலிகையால் கொசு மருந்து தயாரிக்கிறாங்க. இதை வந்து நம்ம சாதாரண அந்த ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கொசு மருந்து அந்த குப்பிகள்லேயே நம்ம பயன்படுத்த முடியும். அந்த மாதிரியான ஒரு தான் அது, இந்த கொசு மருந்து தான் அது. இது மூலிகை தான், இதை கொசு மருந்துன்னு சொல்ல முடியாது. முழுக்க மூலிகை. இதில் வந்து நம்ம கொசுவையும் விரட்ட முடியும், கொசுக்களும் போய்டும், நம்ம உடலுக்கும் நல்லது. இதை இரவில் நம்ம பயன்படுத்தி படுக்கும்போது நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட இதான் அந்த டப்பா. அதோட விவரங்கள்லாம் வந்து அந்த அட்டைப்பெட்டி உள்ளரை வச்சுருக்கிறாங்க. இது அந்த மூலிகை மருந்தது. இது இப்படி திறந்த பாருங்கள், நான் நல்லா மோந்து பார்க்குறேன், எதுவுமே செய்யாது. மூக்கு அடைப்பு இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் கூட பண்ணலாம், சளி பசங்க எல்லாமே மோந்து கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து கெமிக்கல் இல்லாத மூலிகைகளை மட்டுமே கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு மூலிகை மருந்து இது. இதை நீங்கள் ஆக்டிவ் மோட்லேயோ இல்லை ரெகுலர் மோட்லேயோ வச்சுக்கலாம். ஆனால் மாலை ஒரு 6 மணிக்கு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கதவனை அடைச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் மோடுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி உங்கள் பகுதியில் கொசுவோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ, சில மாவட்டங்களில் குறைவாக இருக்கும், சில மாவட்டங்களில் கடுமையாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எதுக்கு நான் மோந்து காட்டுறேன்னா, இது வந்து கெமிக்கலே கிடையாது. நீங்கள் சாதாரணமாக கொசு மருந்துகளை பாருங்கள், அதில் விளம்பரமே போட்டிருப்பான், இதை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும் போட்டிருப்பாங்க. இது அப்படி கிடையாது, இது ஒரு மூலிகை, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மூலிகை தான். இதில் இப்போ என்னென்ன மூலிகை கலந்துருக்குன்னு ஒரு குறைந்தபட்ச மூலிகைகள் சொல்கிறேன். அது இல்லாமல் இன்னும் நிறையா கலந்துருக்கு. அதாவது நொச்சி கலந்துருக்குறாங்க, வேம்பு கலந்துருக்குறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கற்பூர வள்ளின்னு ஒரு இது கலந்துருக்குறாங்க, திருநீர் பச்சிலின்னு ஒன்று கலந்துருக்குறாங்க, நிலவேம்பின்னு ஒன்று கலந்துருக்குறாங்க, துளசி கலந்துருக்குறாங்க, அப்புறம் வந்து ஆடுதொடா கலந்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூலிகை பொருட்கள் வந்து நிறைய கலந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான். கற்றாழை, சோத்து கற்றாழை இருக்குங்களா, அது கூட அதோட சார் கூட கலந்துருக்குறாங்க. அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமோ அந்த மாதிரி பொருட்களை கலந்து செய்யப்பட்ட ஒரு மூலிகை தான் இது. இது விலை வந்து நார்மலாக இருக்கிற அந்த நம்ம கெமிக்கல் லிக்விடுங்களை விட கொஞ்சம் விலை கூட தான். அதனால் அது உடம்புக்கு கெடுதல். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நன்மை. அது மட்டும் இல்லாமல் கொசுக்களையும் விரட்டுது இல்லையா, அதனால் கொஞ்சம் காரணம் தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு, அவங்க தயாரிப்பும் ரொம்ப குறைவு. காரணம் என்ன, நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அவங்க நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அப்போது வந்து அவங்க இலைகளை குறைக்க எதிர்காலங்களில் குறைப்பாங்க. இப்போ தயாரிப்பு ரொம்ப குறைவு, இந்த மூலிகைகளும் கிடைக்க மாட்டேங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் விலை கூட தான். அதனால் என்கிட்ட வேணுங்கிறவங்க என்கிட்ட அப்பப்போ எப்போ ஸ்டாக் கிடைக்கும். அப்போ அதனால் என்கிட்ட வேணுங்கிறவங்க குறைஞ்சது 2-3 ஆர்டர் பண்ணுங்கள். ஒன்று வாங்கினா அதோட கொரியர் காசு அதுன்னு வரும்போது கொஞ்சம் கூடுதலாக தெரியும். அதனால் 2-3 உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பி அது மாதிரி ஒரு 2 குடும்பம், 3 குடும்பம், 5 குடும்பம், 10 குடும்பம் அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா இது அதே மாதிரி தான் 1 மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆக்டிவ் மோட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் குறைவாக வரும், ரெகுலர் மோட்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நாட்கள் 1 மாதம் பயன்படுத்தலாம். அதனால் எவ்வளோ பயன்படுத்தலாம் உங்களுக்கு கேம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கும், அதனால் பயந்துட வேண்டாம். ஏன்னா நமக்கு இப்போ புதுசாக வர ஒரு மூலிகை வாட இல்லையா, அதனால் ஏதோ புதுசாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். தூக்க நேரத்தில் போக போக பழகிடும் நமக்கு இது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினா நல்ல நல்ல மூலிகைகளுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் இது, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதனால் தேவைப்படுறவங்க குறைஞ்சது ஒரு 2-3-4-5 அந்த மாதிரி கூடுதலாக வாங்குங்க. நீங்கள் குறைவாக சொல்லும் போது அந்த கொரியர் காஸ்ட் அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அதுக்காக நான் சொல்கிறேன், இது தயாரிப்பாளர் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தயாரிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் இல்லாதனால. இன்னொன்று மூலிகையிலையும் அவங்க விளைய வச்சு பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால்
ஆனால் தேவைப்படுறவங்க என்னுடைய கீழே ஓடிக்கிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பர் இல்லை ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய விவரங்களை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா கூட என்னோட விவரங்கள் நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நல்ல தகவல்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.